அண்மை செய்தியை பார்க்கிறோம். நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் ரெட் அலர்ட் ஆனது விடுக்கப்பட்ட நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அளித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென் மாவட்டங்களில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் ஏற்கனவே ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு நாளை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கி கேட்கலாம். சரவணன், விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த 24 மணி நேரத்தை தாண்டி தற்போது அதிதீவிர கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. மீட்பு பணிகளும் வந்து பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் வந்து பல்வேறு கட்ட நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டுமையானால் நெல்லை மாநகர பகுதியிலும் சரி மாவட்டம் முழுவதும் சரி பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியிருக்கிறது. குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து பத்திரமாக மீட்கக்கூடிய பணிகளும் வந்து பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில் பல்வேறு நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பள்ளிகளிலும் வந்து மழைநீர் சூழ்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால் நாளையும் வந்து பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளித்து நெல்லை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். இதன் காரணமாக இன்றும் வந்து தற்போது மழையின் வேகமானது சற்று குறைந்திருக்கிறது. இதனை பயன்படுத்தி மாவட்டத்தில் கூட பல்வேறு பகுதிகளிலும் வந்து இந்த மீட்பு பணியாக தற்போது தொடர்ந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் கலக்காடு, சேர்வலாறு மற்றும் பாபநாசம் ஆகிய பகுதிகளில் இருந்து உபரி நீர் திறந்துவிடப்பட்டக்கூடிய காரணத்தினால் நெல்லையில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தற்போது ஆற்றங்கரை வரக்கூடிய பொதுமக்களின் வந்து பாதுகாப்பு நேரத்திற்கு மாறுமாறும் நிவாரண முகாம்களுக்கு செல்லுமாறும் வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சரவணன்.